இதே காலத்தில் தான் பழங்குடி இனங்கள் எதிர்த்து போராடத் தொடங்கின. உதாரணமாக 2003 மே மாதம் 7 அமெரிக்க வழக்குரைஞர்கள் குழுவொன்று ஈக்வடாரை சேர்ந்த 30,000 மேற்பட்ட பழங்குடி மக்களின் சார்பில் செவ்ரோன் டெக்சகோ கார்பரேஷனுக்கு எதிராக $1 பில்லியன் நஷ்டஈடு கேட்டு ஒரு வழக்கு தொடர்ந்தது. அவ்வழக்கில் இப்பெரும் எண்ணெய் நிறுவனம் ஒரு நாளைக்கு 40 லட்சம் கேலன் வீதம் அமில கழிவு நீரை 1971 முதல் 1972 வரை மூடப்படாத குழிகளிலும் ஆறுகளிலும் கொட்டியுள்ளது. அந்த அமில கழிவு நீர் எண்ணெயாலும் கனரக உலோகங்களாலும் புற்றுநோயை உண்டாக்கும் பொருட்களாலும் நாசமடைந்துள்ளது. அந்த நிறுவனம் ஏறக்குறைய 350 மூடப்படாத கழிவுநீர் குழிகளை விட்டு சென்றுள்ளது. அக்குழிகள் தொடர்ந்து மக்களையும் விலங்குகளையும் பலி வாங்கி வருகின்றன என்பவை அனைத்தும் நிரூபிக்கப்பட்டுள்ளன. என் வாகனத்துக்கு வெளியே பெரும் மூடுபனி படலங்கள் காடுகளில் இருந்து பஸ்டசா பள்ளத்தாக்கு வரை படர்ந்து கிடந்தன. என் சட்டை வியர்வையால் நனைந்தது, வயிற்றை பிசைய தொடங்கியது. பாதையின் வளைவுகளும் வெப்பமும் மட்டும் அதற்கு காரணங்கள் அல்ல. இந்த வனப்பு மிகுந்த நாட்டை பேரளவிற்கு உள்ளாக்கியதில் நான் ஆற்றிய பங்கு பற்றிய நினைவுகள் என்னை சித்திரவதை செய்தன. என்னை போன்ற பொருளாதார அடியாட்கள் புரிந்த பொறியியல் அற்புதங்கள் இந்த நாட்டை முன்பிருந்த நிலையை விட பல மடங்கு மோசமான நிலைக்கு ஆளாக்கியுள்ளன. எண்ணெயால் அபரிமிதமான பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டதாக சொல்லப்படும் 1970 தான் வறுமை நிலை 50-70% உயர்ந்தது. வேலையின்மை 15-70% பொதுக்கடன் $240 மில்லியன் இருந்து $16 மில்லியன் உயர்ந்துள்ளது. அதே நேரத்தில் வறுமையில் வாடும் மக்களின் நலனுக்காக ஒதுக்கப்படும் தொகை 20%-6% குறைந்துள்ளது. ஈக்வடார் ஒரு விதிவிலக்கு அல்ல என்பதுதான் துரதிருஷ்டமே. பொருளாதார அடியாட்கள் ஆகிய நாங்கள் உலக பேரரசின் கீழ் கொண்டு வந்து சேர்த்த அனைத்து நாடுகளும் இந்த நிலைக்குத்தான் தள்ளப்பட்டன. 3 உலக நாடுகளின் கடன் 2.5 டிரில்லியன் உயர்ந்துள்ளது. அதற்கு வட்டி 2004 $375 பில்லியன் ஆகும். 3 உலக நாடுகள் அனைத்தும் சேர்ந்து சுகாதாரத்திற்கும் கல்விக்கும் செலவழித்த தொகையை விட இது அதிகமாகும். வளர்ந்து வரும் நாடுகளுக்கு அளிக்கப்படும் அந்நிய நிதி உதவியை விட இது 20 அதிகமானதாகும். உலக மக்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் ஒரு நாளைக்கு $2 குறைவான தொகையிலேயே உயிர் வாழ்ந்து வருகின்றனர். 1970 இது ஏறக்குறைய மாறவே இல்லை. அதே நேரத்தில் 3 உலக நாடுகளில் 1% உள்ள பணம் படைத்த குடும்பங்கள் தங்கள் நாடுகளில் நிதி ஆதாரம் மற்றும் நில உடைமையில் 70-90% தம் பிடியில் வைத்துக் கொண்டுள்ளன. துல்லியமான புள்ளி விவரங்கள் ஒவ்வொரு நாட்டையும் பொறுத்து கொஞ்சம் மாறலாம். வெந்நீர் ஊற்றுகளுக்கு பெயர் போன எளிமிகுந்த கோடை வாசஸ்தலம் பனோஸ், வெடித்து கிளம்ப தயாராக இருக்கும் துங்குரா ஹூவா எரிமலை சிகரத்தின் காரணமாக உருவானவை இந்த ஊற்றுகள். எங்கள் வாகனம் பனோஸ் நகரில் நுழைந்ததுமே குழந்தைகள் ஓடி வந்து சீங்கம்களை தின்பண்டங்களையும் விற்க முயன்றனர். நாங்கள் அந்நகரை கடந்ததும் அற்புதமான இயற்கை எழில் திடீரென்று மறைந்து தாந்தே வர்ணித்த நரகம் கண்முன்னே தோன்றியது. ஆற்றின் குறுக்கே ஒரு பிரம்மாண்டமான சுவர் அரக்கனை போல் எழுந்து நின்றது. நீர் கசிந்து கொண்டிருந்த அந்த கான்கிரீட் சுவர் அந்த சூழலுக்கு சற்றும் பொருத்தமற்றதாக தோன்றியது. நான் திகைப்படைய நியாயமே இல்லை. அந்த சுவர் நான் ஏற்கனவே பார்த்ததுதான். கடந்த காலத்தில் இருந்த சுவரை பொருளாதார அடியாட்களின் சாதனை என்று நான் போற்றி புகழ்ந்ததும் உண்டு. இருந்த போதிலும் இப்போது அது என் உடலை கூசு செய்தது. இந்த விகாரமான சுவர் பயந்தோடி வரும் பஸ்டசா ஆற்றை தடுத்து மின் உற்பத்திக்காக நதிநீரை மலைகளை குடைந்து அமைக்கப்பட்டுள்ள பெரும் குகைகளினுடைய திருப்பி விடுகிறது. இதுதான் 156 MW திறனுள்ள அகோயான் நீர் மின்சார திட்டம். இங்கு உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தினால் இயக்கப்படும் தொழிற்சாலைகளால் ஈக்வடாரை சேர்ந்த ஒரு சில குடும்பங்கள் செல்வத்தில் மூழ்கி திளைக்கின்றன. அதே நேரத்தில் நதியோரம் வசிக்கும் விவசாயிகளும் பழங்குடி மக்களும் இந்த அணையின் காரணமாக
சொல்லனா துயரங்களை அனுபவித்து வருகின்றனர். நான் உள்ளிட்ட பொருளாதார அடியாட்களின் முயற்சியால் உருவாக்கப்பட்ட ஏராளமான திட்டங்களில் ஒன்றுதான் இந்த நீர் மின்சார திட்டம். இது போன்ற திட்டங்கள் தான் ஈக்வடார் இப்போது உலக பேரரசின் அங்கமாகியுள்ளதற்கு அடிப்படை காரணம். இவற்றின் காரணமாகத்தான் ஷுவார்களும் சிக்வாக்களும் அவர்களுக்கு அருகில் வசித்து வரும் மற்ற பழங்குடியின மக்களும் நம் எண்ணெய் நிறுவனங்களுக்கு எதிராக போர் தொடுக்க அணிதிரண்டு நிற்கின்றனர். பொருளாதார அடியாட்களின் திட்டங்களால் ஈக்வடார் வெளிநாட்டு கடனில் மூழ்கடிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பட்ஜெட்டின் பெரும்பகுதி பயங்கரமான வறுமையில் உழல்பவர்கள் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ள லட்சக்கணக்கான மக்களின் நன்மைக்கு பயன்படுவதற்கு பதிலாக இந்த கடன்களை அடைக்கவே பயன்படுத்தப்படுகிறது. இந்த கடன்களை தீர்க்க ஈக்வடார் நாட்டுக்கு முன்னுள்ள ஒரு விதிப்பயன் தனது மலைக்காடுகளை எண்ணெய் நிறுவனங்களுக்கு விற்பதுதான். உண்மையில் பொருளாதார அடியாட்கள் ஈக்வடாரில் கால் வைத்ததற்கான அடிப்படை காரணம் மத்திய கிழக்கோடு போட்டியிடும் அளவிற்கு அதன் அமேசான் பகுதியில் எண்ணெய் வளம் இருப்பதாக நம்பப்படுவதுதான். உலக பேரரசு எண்ணெய் எடுக்க சலுகைகள் கோருவதன் மூலம் தன் பங்கு சதையை கேட்கிறது. ஷேக்ஸ்பியரின் வெனிஸ் வணிகன் நாடகத்தில் பணத்திற்கு பதிலாக சதையை அறுத்து கேட்கும் ஷைலாக் போல. 2001 செப்டம்பர் 11 பிறகு மத்திய கிழக்கிலிருந்து கிடைத்து வரும் எண்ணெய் தடைபடக்கூடும் என்று வாஷிங்டன் அஞ்சியதால் இந்த நிபந்தனைகள் உடனடி தேவையாகிவிட்டன. தவிர அமெரிக்காவுக்கு எண்ணெய் வழங்கும் நாடுகளில் மூன்றாவது இடத்திலுள்ள வெனிசுலாவோ அண்மையில் ஹியூகோ சாவேஸ் என்ற மக்கள் நலம் நாடும் தலைவரை தேர்ந்தெடுத்துள்ளது. அவர் அமெரிக்காவிற்கு ஏகாதிபத்தியம் என்ற முத்திரை குத்தியதோடு அதற்கு எதிராக உறுதியான நிலையை மேற்கொண்டு வருகிறார். அமெரிக்காவிற்கு எண்ணெய் விற்பனை செய்வதை நிறுத்திவிட போவதாகவும் மிரட்டி வருகிறார். பொருளாதார அடியாட்களாகிய நாங்கள் ஈராக்கிலும் வெனிசுவேலாவிலும் தோல்வியடைந்து விட்டாலும் ஈக்வடாரில் வெற்றி கண்டு விட்டோம். இனி அதை ஒட்ட சுரண்டுவோம். ஈக்வடாரின் மலை காடுகளிலிருந்து எடுக்கப்படும் ஒவ்வொரு $100 மதிப்புள்ள கச்சா எண்ணெயிலிருந்தும் $75 எண்ணெய் நிறுவனங்களுக்கு போகின்றன. மீதியுள்ள $25 முக்கால் பாகம் அந்நிய கடன்களை அடைக்க செலவிடப்படுகிறது. மீதியுள்ள தொகையில் பெரும்பகுதி இராணுவம் மற்றும் அரசு செலவினங்களுக்கும் ஒதுக்கப்படுகிறது. எனவே சுகாதாரம், கல்வி, ஏழைகளின் வாழ்க்கை மேம்பாட்டிற்கு உதவும் திட்டங்களுக்கு $2.50 மீதியுள்ளது. இந்த அணைகளினாலும் எண்ணெய் குழாய் தொடர் ஏற்படுத்திய படுமோசமான இயற்கை சீரழிவாலும் நல்ல உணவும் சுத்தமான தண்ணீரும் மறுக்கப்பட்டு மரணத்தின் பிடியில் சிக்கியுள்ள மக்களுக்கு $100 போய் சேருகிறது. அமேசான் பிராந்தியத்தை சர்வநாசத்திற்குள்ளாக்கி எடுக்கப்படும் எண்ணெயிலிருந்து கிடைக்கும் பணத்தில் அது யாருக்கு அத்தியாவசியமானதோ அவர்களுக்கு $3 கிடைக்கிறது. பொருளாதார அடியாட்கள் செயல்பட்ட எல்லா நாடுகளிலும் நிலைமை இதேதான். வறுமையில் உழலும் லட்சக்கணக்கான ஈக்வடாரினரும் உலகம் முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான பாதிக்கப்பட்ட மக்களும் தீவிரவாதிகளாக மாறக்கூடியவர்கள்தான். அவர்கள் கம்யூனிசத்தையோ அராஜகவாதத்தையோ நம்புவர்கள் என்பதோ அவர்கள் அடிப்படையிலேயே கெட்டவர்கள் என்பதோ அதற்கு காரணங்கள் அல்ல. உண்மை என்னவென்றால் அவர்கள் நம்பிக்கை இழந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதுதான். இந்த அணையை பார்த்து கொண்டிருந்த போது 1770 இங்கிலாந்தை எதிர்த்து போராடிய அமெரிக்கர்கள் போல 1800 தொடக்கத்தில் ஸ்பெயினை எதிர்த்து நின்ற லத்தீன் அமெரிக்கர்களைப் போல இந்த மக்கள் எப்போது போராட்டத்தில் இறங்க போகிறார்கள் என்ற எண்ணம் தோன்றியது. உலகில் பல இடங்களில் பார்க்கும் போதும் இதே வகையான சிந்தனையை என்னுள் எழுகிறது. இந்த நவீன பேரரசை உருவாக்குவதில் காட்டப்படும் நெளிவு சுழிவுகளும் நுணுக்கமான நேர்த்தியும் ரோமானிய தளபதிகளையும் ஸ்பானிய சாகசவாதிகளையும் பிற்காலத்திய ஐரோப்பிய ஏகாதிபத்தியங்களையும் வெட்டி தலகுனிய செய்யக்கூடியவை. பொருளாதார அடியாட்களாகிய நாங்கள் தந்திரம் மிக்கவர்கள், வரலாற்றிலிருந்து கற்றுக்கொண்டவர்கள். இன்று நாங்கள் வாளேந்தி செல்வதில்லை, போர் வீரர்களுக்குரிய ஆடைகளோ கவசங்களோ பூணுவதில்லை. ஈக்வடார், நைஜீரியா அல்லது இந்தோனேஷியாவில் நாங்கள் உள்ளூர் பள்ளி ஆசிரியர்கள் அல்லது கடைக்காரர்கள் போலத்தான் உடை அணிகிறோம். வாஷிங்டனிலும் பாரிஸிலும் அரசு அதிகாரிகள் அல்லது வங்கி பணியாளர்கள் போன்ற தோற்றத்தில் உலாவுகிறோம். அடக்கத்துடனும் இயல்பாகவும் நடந்து கொள்கிறோம்.
திட்டங்கள் செயல்படுத்தப்படும் பகுதிகளுக்கு பயணம் செய்கிறோம். பஞ்சத்தில் அடிபட்ட கிராமங்களில் நடமாடுகிறோம். மக்கள் நலனை பிரச்சாரம் செய்கிறோம். நாங்கள் ஆற்றி வரும் அற்புதமான மனிதநேய செயல்கள் குறித்து உள்ளூர் ஏடுகளுக்கு பேட்டிகள் அளிக்கிறோம். அரசு சார்ந்த குழுக்கள் பங்கு கொள்ளும் கூட்டங்களில் வரைபடங்களாலும் பொருளாதார முன்னறிவிப்புகளாலும் மேசைகளை நிறைக்கிறோம். பொருளாதார வளர்ச்சி ஆற்றக்கூடிய அற்புதங்கள் குறித்து ஹார்வர்டு வணிக பள்ளியில் விரிவுரைகள் ஆற்றுகிறோம். முற்றிலும் வெளிப்படையாக செயல்படுபவர்கள் போல எங்களை நாங்கள் காட்டிக்கொள்கிறோம். அதை மற்றவர்கள் நம்பவும் வைக்கிறோம். இதுதான் இந்த அமைப்பு செயல்படும் முறை. பெரும்பாலும் நாங்கள் சட்ட விரோதமான செயல்கள் எதிலும் இறங்குவதே இல்லை. காரணம், இந்த அமைப்பு முறையே மிகவும் தந்திரமிக்கதாக உள்ளது. இந்த முறை சட்டப்பூர்வமானது என்பதால் எங்கள் செயல்களும் சட்டப்பூர்வமானவைதான். இருந்தாலும் மிகப்பெரிய ஆபத்து அருகிலேயே காத்து கொண்டிருக்கும். பொருளாதார அடியாட்களாகிய நாங்கள் தோல்வியடைந்தால் எங்களை விட மோசமான இன்னொரு வகை அடியாட்கள் செயலில் இறங்குவார்கள். குள்ள நரிகள் என்று நாங்கள் அவர்களுக்கு பெயர் சூட்டியிருந்தோம். அவர்கள் பழங்கால பேரரசுகளின் நேரடி வாரிசுகள், எப்பொழுதும் திரை மறைவில் காத்து கொண்டிருக்கும் குள்ள நரிகள். வெளிப்படும் போது நாட்டு தலைவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள் அல்லது பயங்கரமான விபத்துகளில் மரணத்தை தழுவுவார்கள். ஒருவேளை ஆப்கானிஸ்தான் அல்லது ஈராக்கில் நடந்ததை போல அவர்களும் தோல்வியடைந்து விட்டால் எல்லா முகமூடிகளும் விலக்கப்பட்டு பழைய முறைகள் நேரடியாக செயல்படுத்தப்படும். இளம் அமெரிக்கர்கள் கொல்லவும் கொல்லப்படவும் அனுப்பப்படுவார்கள். பஸ்டசா ஆற்றில் மாபெரும் அரக்கனை போல் எழுந்து நின்ற அந்த பிரம்மாண்டமான காங்கிரீட் சுவரை கடந்து சென்ற போது வியர்வை ஆறாக பெருகியது. வயிற்றில் ஏதோ உருளுவது போன்ற உணர்வு தோன்றியது. நான் உருவாக்க உதவிய பேரரசை தடுத்து நிறுத்த இறுதி வரை போராட உறுதி பூண்டுள்ள பழங்குடி மக்களை சந்திக்கத்தான் இந்த பயணம். குற்ற உணர்வால் என் மனம் தடுமாறி போனது. நியூ ஹாம்ஷையர் கிராமப்புறத்தில் ஒரு கள்ளம் கபடமற்ற சிறுவனாக வளர்ந்த நானா இப்படி ஒரு மோசமான செயலில் இறங்கினேன் என்று என்னை நானே கேட்டுக்கொண்டேன்.